My dear students, நம்ம previous video ல பார்த்த அதே model problem தான் but அதை விட கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் excess ஆன question இருக்கு. போன வீடியோல நம்ம SO6 of omega S0 னு கொடுத்திருந்தாங்க, இங்க 1 னு கொடுத்திருக்காங்க. இது போல தான் நம்ம பார்க்கற அதே model problems தான் வரும். சின்ன சின்ன changes வரும் அவ்வளவுதான். அதனால தான் நம்ம மனப்பாடம் பண்ணாம புரிஞ்சிட்டு படிச்சோம்னா எந்த problem கொடுத்தாலும் என்ன பண்ண முடியும், போட முடியும். ஓகேங்களா? So question பாருங்க, the power spectral density of a zero mean WSS process. இங்க வந்து அவங்க கொடுத்திருக்க அந்த random processக்கு mean வந்து zero னு ஒரு information இருக்கு, தேவைப்பட்டா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? And the power இந்த zero mean WSS process ஓட power spectral density 1 னு கொடுத்திருக்காங்க. எந்த இன்டர்வல்ல modulus of omega less than omega naught னா என்ன அர்த்தம், minus omega naught ல இருந்து ப்ளஸ் ஒமேகா நாட் வரைக்கும் தான் இந்த ஃபங்க்ஷன் 1. மற்ற இடங்களில் 0, அதை கொடுக்கல கொடுக்காட்டி அது 0 தான் மீனிங். ஃபைண்ட் த ஆட்டோ கோரிலேஷன் ஃபங்க்ஷன். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன, வி நீட் டு ஃபைண்ட் ஆட்டோ கோரிலேஷன் ஃபங்க்ஷன். அடுத்ததா ஷோ தட் எக்ஸ் ஆஃப் டி அண்ட் எக்ஸ் ஆஃப் டி ப்ளஸ் 5/ஒமேகா நாட் ஆர் அன்கோரிலேட்டட்னு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏசிஎஃப் கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் இதையும் ப்ரூஃப் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஏசிஎஃப் கண்டுபிடிக்கலாம். ஏசிஎஃப் ஃபார்ம்லா என்ன, ஆஸ் யூஷுவல் ஃபார்ம்லா எழுதிக்கோங்க. SXX ஆஃப் ஒமேகா இருக்கிற இடத்துல 1 போட்டுக்கோங்க. பட் இது எந்த இன்டர்வலில் மட்டும்தான், மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டியில், மைனஸ் ஒமேகா நாட்டிலேருந்து ப்ளஸ் ஒமேகா நாட்டில் மட்டும்தான் ஃபங்க்ஷன் 1. மற்ற இடங்களில் 0, நமக்கு மற்ற இடம் தேவையில்லை. ஸோ அப்புறம் மைனஸ் ஒமேகா நாட் டு ப்ளஸ் ஒமேகா நாட் இ பவர் ஐ ஒமேகா டவ் டி டவ் ஐ மீன் சாரி டி ஒமேகா. முன்ன மாதிரியே தான், நமக்கு லிமிட் என்ன, மைனஸ் ஏ டு ஏன்னு இருந்துதான் கொடுத்துருக்க ஃபங்க்ஷனை ஆடா ஈவனான்னு செக் பண்ண ட்ரை பண்ணணும். இ பவர் ஐ ஒமேகாட்டாவை அப்படியே ஆடா ஈவனான்னு போட முடியாது. அதனால இ பவர் ஐ தீட்டாவை எப்படி எழுதிக்கிறோம், காஸ் ஒமேகாட்டவ் ப்ளஸ் ஐ சைன் ஒமேகாட்டவ்னு எழுதிட்டு இப்போ இன்டகிரேஷன்ஸை தனித்தனியாக பிரிக்கும்போது 1/2π இன்டகிரல் மைனஸ் ஒமேகா நாட் டு ப்ளஸ் ஒமேகா நாட் ஐ இன்ட்டு சைன் ஒமேகாட்டவ் டி ஒமேகா வந்து என்னமாயிடும், ஒரு ஆட் ஃபங்க்ஷன், அதனால் இது ஜீரோவாயிடும். இது வந்து 2 times வரும். ப்ரீவியஸ் மாதிரியே தான் டைம் மாதிரியே போட்டு சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் ஆர் எக்ஸ் எக்ஸ் ஆஃப் டவ் இஸ் ஈக்குவல் டு சைன் ஒமேகா நாட் டவ் டிவைடட் பை பை டவுன்னு வந்துடும். ஓகேங்களா? நம்ம இப்போ என்ன கண்டுபிடிச்சிட்டோம், ஆர் எக்ஸ் எக்ஸ் ஆஃப் டவ் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இது மட்டும் கண்டுபிடிக்க சொல்லலை, அன்கோரிலேட்டடான்னு கேட்டிருக்காங்க. எதுவும் எதுவும் எக்ஸ் ஆஃப் டியும் எக்ஸ் ஆஃப் டி ப்ளஸ் 5/ஒமேகா நாட்டும் என்னன்னு கேட்டிருக்காங்க, அன்கோரிலேட்டடான்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அன்கோரிலேட்டட்னா என்ன டெஃபினேஷன் பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம தேர்ட் யூனிட்லேயே பார்த்துருக்கோம், எக்ஸும் ஒய்யும் அன்கோரிலேட்டட்னா நம்ம என்னென்னு ப்ரூஃப் பண்ணணும், இ ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இ ஆஃப் எக்ஸ் இன்ட்டு இ ஆஃப் ஒய்னு ப்ரூஃப் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டஸ்ட் கன்சிடர், அவங்க ஆனால் இங்கே எக்ஸ் ஒய்னா இ ஆஃப் எக்ஸ் இ ஆஃப் ஒய்னு எழுதணும். அவங்க ப்ரூஃப் பண்ண சொல்லி கேட்டது என்ன, எக்ஸ் ஆஃப் டியும் எக்ஸ் ஆஃப் டி ப்ளஸ் 5/ஒமேகா நாட்டும் அன்கோரிலேட்டடானு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம அந்தோட இ ஆஃப் தான் நம்ம இப்படி இம்ப்ரூவ் பண்ணணும். அப்போ ஃபர்ஸ்ட் லெட்டஸ்ட் கன்சிடர் இ ஆஃப் எக்ஸ் ஆஃப் டி இன்ட்டு எக்ஸ் ஆஃப் டி ப்ளஸ் 5/ஒமேகா நாட். இந்த மாதிரி எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா, எக்ஸ் ஆஃப் டி இன்ட்டு எக்ஸ் ஆஃப் டி ப்ளஸ் டவ், வாட் இஸ் திஸ், ஆர் எக்ஸ் எக்ஸ் ஆஃப் டவுக்கான ஃபார்ம்லா இல்லையா? அப்போது டவ் இருக்க இடத்துல இங்கே என்ன இருக்குது, 5/ஒமேகா நாட் இருக்குது. அப்போ இது வந்து ஒன்றும் இல்லை, ஆர் எக்ஸ் எக்ஸ் ஆஃப் 5/ஒமேகா நாட். இப்போ தான் நம்ம ஆர் எக்ஸ் எக்ஸ் ஆஃப் டவு கண்டுபிடிச்சோம். அதில் டவுக்கு பதிலாக 5/ஒமேகா நாட் போட்டிங்கன்னா சைன் ஆஃப் இது கேன்சல் ஆகிட்டு சைன் பை எவ்வளோ, சைன் பை 0. ஸோ ஆன்சர் என்ன, 0 வருது. அதாவது இ ஆஃப் எக்ஸ் ஒய் போட்டோம், 0 கிடச்சிருக்கு. இப்போ இ ஆஃப் எக்ஸ் இன்ட்டு இ ஆஃப் ஒய் தனியாக போடலாம். இப்போ நான் லெட் நவு லெட்டஸ் கன்சிடர் இ ஆஃப் எக்ஸ் ஆஃப் டி இன்ட்டு இ ஆஃப் எக்ஸ் ஆஃப் டி ப்ளஸ் 5/ டவ். அவங்க என்ன கொடுத்தது, அங்கே கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்க கொடுத்துருந்த அந்த ரேண்டம் ப்ராசஸ் வந்து ஜீரோ மீன் டபிள்யூஎஸ்எஸ் ப்ராசஸ்ன்னு கொடுத்ததுனால ஜீரோ மீன்ஸ் மீன்ஸ் வாட், இ ஆஃப் எக்ஸ் ஆஃப் டி வந்து 0 அர்த்தம் இல்லையா? அப்போ இந்த இ ஆஃப் எக்ஸ் ஆஃப் டி 0ங்கிறதுனால இந்த வேல்யூ என்னவாக இருந்தாலும் மொத்தமாக இது 0. ஓகேங்களா? அப்போது நமக்கு லெஃப்ட் சைடும் 0 ரைட் சைடும் 0. ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிச்ச அந்த வேல்யூவை 1 எடுத்துக்கோங்க, இ ஆஃப் எக்ஸ் ஒய்யை 1 எடுத்துக்கிறோம். இது வந்து இ ஆஃப் எக்ஸ் இன்ட்டு இ ஆஃப் ஒய், இதுவும் 0 தான் கிடைக்குது. ஃப்ரம் 1 to 2 தீஸ் 2 ஆர் ஈக்குவல், தேர்ஃபோர் எக்ஸ் ஆஃப் டி அண்ட் எக்ஸ் ஆஃப் டி ப்ளஸ் 5/ஒமேகா நாட் ஆர் அன்கோரிலேட்டட்னு ப்ராப்ளம் முடிக்கிறோம். ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் இந்த யூனிட் நம்ம எண்டுக்கு வந்துட்டோம். இன்னும் ஒரு 2 to 3 யூனிட்ஸில் 3 வீடியோஸில் இந்த யூனிட் முடிஞ்சிடும். ஓகேங்களா? தேங்க்யூ.